டிடிவியின் செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஐக்கிய நாடுகளின் விசேட அறிக்கையாளர் பாப்லோ டி கிரீப் பொது அமைப்புகளை இன்று யாழ்ப்பாணத்தில் சந்தித்தார். இந்தோனேஷியாவில் தஞ்சம் புகுந்துள்ள இருவரை இந்தோனேஷிய குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களத்தினரால் கைது. டலிபான் தீவிரவாதிகளால் பிடித்து வைக்கப்பட்டிருந்த ஐவரை பாகிஸ்தான் ராணுவத்தினர் விடுவித்துள்ளனர். இனி விரிவான செய்திகள். ஐக்கிய நாடுகளின் விசேட அறிக்கையாளர் பாப்லோ டி கிரீப் பொது அமைப்புகளை இன்று மதியம் யாழ் பொது நூலகத்தில் சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். இதன்போது பொது அமைப்புகளால் பல்வேறு கேள்விகள் கேட்கப்பட்டது. அந்த கேள்விகளுக்கு தன்னுடைய விஜயத்தினை முடிகின்ற போது பதில் தருவதாக ஐநா விசேட அறிக்கையாளர் தெரிவித்துள்ளார். இலங்கை போன்ற பல் இனங்களை கொண்ட நாட்டில் பல்வேறு அரசியல் அபிலாசங்களை கொண்டுள்ள அரசியல் மற்றும் சமூகங்கள் இருப்பது ஜனநாயகத்தின் வெளிப்பாடுதான். அதில் தவறு எதுவும் இல்லை எனவும் மேலும் தெரிவித்தார். அவசியமான இலக்குகளை நிலைமாறுகால நீதியின் அடிப்படையில் நிவர்த்தி செய்வதற்கு அரசாங்கத்திற்கும் சிவில் சமூகங்கள் மற்றும் பொதுமக்களிடையே நம்பிக்கையினை கட்டியெழுப்புவது அவசியம். பொருளாதாரம் பாதுகாப்பு நீண்டகாலமாக நிலைத்திருக்கக்கூடிய வகையில் மீண்டும் வன்முறையை ஏற்படுத்தாதவாறும் ஐநாவின் பொதுச்சபைக்கு அறிக்கை ஒன்று தாக்கல் செய்வேன். அதேபோன்று தடுப்பு காவலில் இருக்கும் அரசியல் கைதிகள் தொடர்பில் விசேட அறிக்கை ஒன்றினை பொதுச்சபைக்கு எதிர்வரும் காலத்தில் தாக்கல் செய்ய இருப்பதாக மேலும் ஐக்கிய நாடுகளின் விசேட அறிக்கையாளர் தெரிவித்துள்ளார். இந்தோனேஷியாவில் தஞ்சம் புகுந்துள்ள இலங்கை புகலிட கோரிக்கையாளர்கள் மனித பாவனைக்கு உட்படுத்த முடியாத கட்டிடங்களில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். இந்தோனேஷியாவில் தஞ்சம் புகுந்துள்ள இலங்கை அகதிகள் சிலர் அகதி அந்தஸ்து கோரி நேற்று நள்ளிரவு கவனயர்ப்பு போராட்டம் ஒன்றை முன்னெடுத்திருந்தனர். அத்துடன் இது தொடர்பில் ஐக்கிய நாடுகள் சபைக்கு மின்னஞ்சல் ஊடாக கடிதம் ஒன்றினையும் அனுப்பியிருந்தனர். இந்த நிலையில் ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செய்திருந்த இலங்கை அகதிகள் இதுவரை இந்தோனேஷிய குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்கள அதிகாரிகள் கைது செய்திருப்பதாக தெரிவித்திருக்கின்றனர். கைது செய்யப்பட்ட இருவரும் குடிவரவு குடியகழ்வு திணைக்களத்தின் விசேட சிறைச்சாலை ஒன்றில் அடைத்து வைக்கப்பட்டுள்ளனர். எனினும் குறித்த சிறைச்சாலை பாவனைக்கு உதவாத வகையில் குன்றும் குழியுமாக காணப்படுவதுடன் சிறைச்சாலை கட்டடங்களில் மழை நீர் தேங்கி துர்நாற்றம் வீசி வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் குறித்த சிறைச்சாலையில் மேலும் சில இலங்கை அகதிகள் அடைத்து வைக்கப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஆப்கானிஸ்தானில் டலிபான் தீவிரவாதிகளால் பிடித்து வைக்கப்பட்டிருந்த ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த ஐவரை பாகிஸ்தான் ராணுவத்தினர் விடுவித்துள்ளனர். கனடாவைச் சேர்ந்த ஜோசுவா பாயல் மற்றும் அமெரிக்காவைச் சேர்ந்த அவருடைய மனைவியும் கடந்த 2012 ஆப்கானிஸ்தானில் டலிபான் தீவிரவாதிகளால் கடத்தப்பட்டனர். சிறை வைக்கப்பட்டிருந்த காலத்தில் அவர்களுக்கு 3 பிள்ளைகள் பிறந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது. அவர்கள் தங்க வைக்கப்பட்டிருந்த இருப்பிடம் தொடர்பிலான புலனாய்வு தகவல்களை அமெரிக்கா பகிர்ந்து கொண்டதன் அடிப்படையில் ஐவரும் மீட்கப்பட்டிருப்பதாக பாகிஸ்தான் ராணுவத்தினர் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பில் கருத்து தெரிவித்துள்ள அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் பாகிஸ்தான் மற்றும் அமெரிக்காவுக்கு இடையிலான நல்லுறவுக்கு சாதகமான தருணம் இது என குறிப்பிட்டுள்ளார். சுமார் 5 வருடங்களின் பின்னர் இவர்கள் மீட்கப்பட்டுள்ளமை தொடர்பில் அவருடைய குடும்பத்தினர் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியுள்ளனர். ஏதுடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள உங்கள் டிடிவியோடு இணைந்திருங்கள். வணக்கம்.